ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் மா சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான, சுவையான, ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பீட்ரூட்டும் கொஞ்சம் தேங்காய் துருவம் தான் தேவைப்படும். பீட்ரூட்டை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் கொஞ்சமாக துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னொன்று சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து நம்ம இதை பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கோம். இதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம், அதாவது பொட்டுக்கடலை பவுடரு. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, பீட்ரூட்டில் உள்ள தண்ணியே போதும். இப்போ மாவை நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டுக்கேன். இந்த மாதிரி உருட்டி கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி விடுங்க. இந்த மாதிரி சைட்லையும் பண்ணினீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ சில டைமில் பீட்ரூட் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டு கூட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, ஸோ எண்ணெய் நல்லா சூடானட்டி ஒவ்வொன்றா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இது பொரியறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். தீயையும் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா உடனே வெந்த மாதிரி மேலெல்லாம் ரொம்ப கருப்பாயிடும். ஸோ உள்ளே வெந்திருக்காது. ஸோ கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுத்தீங்கன்னா, ஸோ வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் கட்லட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு கிளாஸ் டீயோட இதை கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுட் மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.